ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கன்னியாகுமரி இருக்கிற ராஜு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அதன்கோடு 30,000 ரூபா டோர்னமெண்ட்டு மார்த்தாண்டம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடத்துகிறாங்க. வேறு லெவலில் இந்த மேட்சஸ் எல்லாமே எடுத்து நாக் அவுட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் லீக் மேட்சஸ் எல்லாமே எவ்வளோத்துக்கு நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன்னு தெரியல. இந்த டோர்னமெண்ட்டோட ப்ரைஸ் வந்து 30,000 ரூபா. செகண்ட் ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து சைடில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த பிக்சர்ஸை வேறு லெவலில் மேட்சஸ் நடக்க போகுது. ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. மாதிரியாண்ணா உள்ள மேட்சுக்கான பால் வந்து விக்கி டென்னிஸ் பால் தான். ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட் மேட்ச் யாருக்கு இல்லைன்னா அருமனை விசஸ் படந்தாலமூடு, ரெண்டு டீமுக்கான மேட்ச். இங்கே வந்து அருமனை வந்து ஃபீல்டிங், படந்தாலமூடு வந்து பேட்டிங். நம்ம வந்து மேக்ஸிமம் அருமனை டீம் வந்து காட்டியிருக்கோம், படந்தாலமூடு டீமை காட்டணுமான்னு தெரியல நம்ம சேனலில். இது வந்து அவங்களுக்கான ஃபஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, லவ் யூ ஆல், சப்போர்ட் பண்ணுங்கள். மேட்சஸ் உள்ளாடி தொடர்ந்து போகலாம். ரெண்டு பேட்ஸ்மென்ஸ்ல வராங்க படந்தாலமூடு டீமுக்காக. அருமனை டீமுக்காக ஓப்பனிங் போலராக ஜெபின், ஸ்ட்ரைக்கில் லிபின். ஓப்பனிங் பேட்ஸ்னா படந்தாலமூடு டீமுக்காக. ஃபஸ்ட் ஓரோட ஃபஸ்ட் பால் தட்டிருக்கேன், நல்ல டிஃபென்ஸ். இங்கே டாட் பால், ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். டாட் பால், ஓ யூ கிரேட் பவுலிங். விழுந்த இடத்துலேருந்து குயிக்காக வந்துட்டு கீப்பருக்கு. டாட் பால், ஃபோர்த் பால் கனெக்ட் ஆகல, இங்கே தரையிலே தான் போகுது. சிங்கிள் ரன். ஃபஸ்ட் ஓவரை நல்லாவே போடுறாருங்க ஜெபின். ஜெபினை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். ஸ்ட்ரைக்கில் லிபின், லாஸ்ட் டூ பால்ஸ் கனெக்ட் ஆகல, அகெயின் தரையிலே தான் போகுது. இங்கே சிங்கிள் ரன், லாஸ்ட் ஒன் பால் ஃபஸ்ட் ஓவரோட. கிரேட் பவுலிங், விழுந்த இடத்துலேருந்து நல்ல வேகம். இங்கே டாட் பால், இதோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஓவருக்கு படந்தல மூடு 3 ரன் ஆடிருக்காங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். ஃபஸ்ட் ஓவர் 3 ரனில் போட்டுருக்கிற ஜெபின். பவர் பிளே எதுவுமே கிடையாது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு அருமனை டீமுக்காக டேனி, நியூ பவுலர். ஒயிட் பாலுங்க ஃபஸ்ட் பாலே, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. கிரேட் பவுலிங், கரெக்டான யார்கர். இங்கே டாட் பால், டேனி டு லிபின், அகேன் நல்ல பவுலிங். இங்கே டாட் பாலுங்க, இங்கே பைஸில் சிங்கிள் ரன் ஓடுறாங்க. தேர்ட் பால், கேட்சுக்கான வாய்ப்பு, நல்ல ஐயோ நல்ல டேக்கன் சென்னை, அதுக்கு விளையாடி விட்டுட்டாங்க. போன பால் ஒரு கேட்ச் மிஸ், கனெக்ட் ஆகலை, இங்கே நிற கையிலே தான் போகுது. சிங்கிள் ரன்னுங்க. இந்த ஒரே ஒரு மேட்சை நான் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இருட்டின பிறகு தான் ஒரு 7 மணி அந்த டைமில் வாக்கில் தான் வீடியோ எடுப்பேன். நேராக கையிலே தான் போகுதுங்க. இங்கே லிபினோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. இந்த ஓவரில் விக்கெட் வந்துருக்குங்க, ஃபஸ்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்னா படம் தர மூடு டீமுக்காக வினீஷ். ஓ யோ கிரேட் போலிங், தரமான ஃபேஸு. இங்கே டாட் பால், இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 2 ஓவருக்கு படந்தாலமூடு 9 ரன் ஆடிருக்காங்க, 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 3வது ஓவர் போடுறதுக்கு அருமனை டீமுக்காக ஜெட்லி. தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால், ஷார்ட் பால், இங்கே நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கான சான்ஸ், நல்ல டேக்கன். இங்கே விக்கெட்டுங்க, மொத்தம் 2 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க படந்தாலமூடு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், அடிச்சிருக்காரு வந்த ஃபஸ்ட் பாலே. இங்கே பவுண்ட்ரிக்கான ஒரு சான்ஸா, பவுண்ட்ரிங்க. இங்கே 4 உள்ளே வந்த ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. இன்னும் 3 பால் இருக்குது 3வது ஓவரில். ஸ்ட்ரைக்கில் வினீஷ், கனெக்ட் ஆகல, நேர தரையிலே தான் போகுது. இங்கே சிங்கிள் ரன்னுங்க. படந்தாலமூடு 3 ஓவருக்கு 16 ரன் ஆடிருக்காங்க, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 4வது ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் அபி, அடிச்சிருக்காரு. இங்கே நேராக கையிலே தானா, இல்லைங்க சிங்கிள் ரன். அபி டு வினீஷ், செகண்ட் பால், ஓய்யோ காலிலே போட்டிருக்கு நல்ல வேகம். இங்கே டாட் பால், தேர்ட் பால் அடிச்சிருக்காரு, நேர் இருக்கு நேர். ஓய்யோ சூப்பர் சிக்ஸுங்க.
இங்கே ஆறு வினிஷ் பேட்லேருந்து சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஃபஸ்ட்டு சிக்ஸை பதிவு பண்ணுறாரு வினிஷ். அகே நேருக்கு நேருங்க, அதே மாதிரி தான் ரீப்ளை பார்த்த மாதிரி அடிச்சிருக்காரு இங்கே வினிஷ். பலார்னு நேருக்கு நேர் அடிச்சிட்டாரு வினிஷ் இந்த பாலும் சிக்ஸ் ஹேட்ரிக். ஐயோ ஷார்ட் பால் மிஸ் பண்ணிட்டாரு, இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குதுங்க. படந்தாலமுடு 4 ஓவருக்கு 32 ரன் ஆடிருக்காங்க, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ்னு 2 ஓவர் இருக்குது டீமுக்காக. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ஜெபின், இந்த ஓவர் 5வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் வினிஷ் கனெக்ட் ஆகல. இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குதுங்க. சாரி, இங்கே போல்டு ஸ்டெம்பில் பட்டிருக்கு, அம்பையர் டிசிஷன். இங்கே விக்கெட் வினிஷோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுதுங்க. அவங்க டீமுக்காக 2 சிக்ஸ் அடிச்சார் வினிஷ். ஃபஸ்ட் ஓவர்லேயும் ஜெபின் வந்து 3 ரனில் போட்டு போனார். அவருக்கான செகண்ட் ஓவர் 5வது ஓவர்லேயும் ஃபஸ்ட் பாலில் விக்கெட் எடுத்துருக்காரு. படந்தாலும் மூணு டீமுக்காக நியூ பேட்ஸ்னா ஸ்ட்ரைக்கில் விபிஸ். செகண்ட் பால் ஃபுல் டாஸ், இங்கே ரன் அவுட்டுங்க. பேக் டு பேக் விக்கெட், அகெயின் நல்ல பால். இங்கே டாட் பால், ஃபோர்த் பால் ஃபுல் டாஸ், நேருக்கு நேர் கேட்சுக்கான ஒரு சான்ஸ். இங்கே சிங்கிள் ரன்னுங்க. இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 5வது ஓவரம் ஜெபின் வந்து சூப்பராக போட்டிருக்காரு. பவுண்ட்ரி சைவ் எடுக்காமல் 2 ஓவர் போட்டிருக்காரு ஜெபின். இந்த ஓவரில் 2 ரன் மட்டுமே தான் கொடுத்துருக்காரு ஜெபின். 5 ஓவருக்கு படந்தாலமோடு 34 ரன் ஆடிருக்காங்க, 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போடுறதுக்கு நியூ போலர் ஸ்ட்ரைக் லிபீஸ் கனெக்ட் ஆகலைங்க, நேராக கையிலே தான் போகுது. இங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க, சைடு சொல்லாதது நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாலே நோ பால், மொத்தம் 2 ரன் கிடைக்குதுங்க. ஃபஸ்ட் பால் கிரேட் ஷாட்டுங்க, அடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். பவுண்டரி சான்ஸ் ஃபார் சாரி சிக்ஸுங்க. 6 சூப்பரான பேட்டிங்க, உள்ளே நறுக்கில் போட்டார். ஐயோ சூப்பர் பவுலிங்க வெளியேந்து உள்ள. இங்கே டாட் பால் கிளீன் போல்டுங்க, விக்கெட் 6 கொடுத்தாலும் அடுத்த கம்பேக்கிங் டாட்டும் விக்கெட்டும் எடுத்திருக்காரு. டாட் பால், இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. பறந்தால முடிவு 6 ஓவருக்கு 50 ரன் ஆடிருக்காங்க, 5 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 51 ரன் டார்கெட், 51 ரன் டார்கெட், 50 ரன் ஆடிருக்காங்க. பறந்தால முடிவு 2 பேட்ஸ்மேன்ஸ் அருமனை டீமுக்காக உள்ள வராங்க. அஜித் இன்னொரு பேட்ஸ்மேன் நேம் தெரியல, கேட்டு சொல்லிடுவோம். அருமனை டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல சதீஷ். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஓப்பனிங் போடர் நேம் தெரியல, காலில் பட்டிருக்கு, உடம்புல பட்டுரு, லெக் பை கிடையாது. இங்கே டாட் பால் நேராக எழுப்பிருக்கு, கேட்சுக்கான வாய்ப்பு, கேட்சு ட்ராப்புங்க. இங்கே 2 ரன் கிடைக்குது, குயிக்காக ஓடிட்டாங்க. தேர்ட் பால் கிரேட் ஷாட், பட் நேராக எழுப்பிரு, கேட்சுக்கான வாய்ப்பு, நல்ல தேக்கனுங்க. இங்கே விக்கெட் ஃபஸ்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க அருமனை டீம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜெபின், அருமனை டீமுக்காக. ஓய்யோ கிரேட் போலிங்க, இங்கே பைஸில் சிங்கிள் ரன் ஓடுறாங்க. ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ரன் பால் ஸ்ட்ரைக்கில், ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஜித் ஃபுல் டாஸ், இங்கே கிளியர் ஆகிட்டு. இங்கே 6 ரன் அஜித்தோட பேட்லேருந்து ஃபஸ்ட் சிக்ஸ் வந்துருக்குங்க அருமனை டீமுக்காக. 1 ஓவருக்கு அருமனை 9 ரன் ஆடிருக்காங்க, 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ போலர், பாலர் நேம் சொல்லு தப்பாக எடுக்காதீங்க, நமக்கு கேட்குறதுக்கான ஒரு டைமிங் கிடைக்கல. இங்கே ஃபஸ்ட் பாலில் சிங்கிள் ரன் கிடச்சிருக்கு அஜித். ஃபஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணார், ஃபஸ்ட் பால் அவர் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட் பாலே சிக்ஸ் அடிச்சாருங்க. இப்போ செகண்ட் பால், செகண்ட் ஓவரோட செகண்ட் பால் அவருக்கும் இது செகண்ட் பால் தான், கனெக்ட் ஆகல, தரையிலே தான் போகுது. இங்கே சிங்கிள் ரன், தேர்ட் பால் அழகாக தட்டி விட்டு இருக்கிற மாதிரி இங்கே ஓடி இருக்கிற ரன் தான். இங்கே சிங்கிள் ரன், லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் ஸ்ட்ரைக்கில் அஜித் கிரேட் ஷாட்டிங்க, நேருக்கு நேர் பலார் நிறைஞ்சிட்டாரு, நேருக்கு நேர். இங்கே 6 2வது 6 பதிவு பண்ணுறாரு அஜித். இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 2 ஓவருக்கு 19 ரன் ஆடிருக்காங்க அருமனை, 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் 3வது ஓவர் போட வந்திருக்காரு. ஷார்ட் பால் இவர் கிளியர் பண்ணிட்டாரு ரொம்ப தூரத்துக்கு. 6 3 6 அடிச்சிருக்காங்க, 3 சிக்ஸுமே ஒரு முரட்டை சிக்ஸ்.
அகெயின் நல்ல ஷாட், இங்கே தரையிலே தான் போகுது. சிங்கிள் ரன், தேர்ட் பால், கிரேட் பவுலிங், ஒயிட் லைன் ஒட்டி இங்கே டாட் பால். ஃபஸ்ட் பால்லேயே ஒரு சிக்ஸ் கொடுத்தலாம், அடுத்த ரெண்டு கம்பேக்கிங் பவுலிங் போட்டுரு. கிரேட் பவுலிங், அகெயின் டாட் பால், பேக் டு பேக் ரெண்டு டாட் பால், இன்னும் ரெண்டு பால் இருக்குங்க மூணாவது வரலாம். கட் ஷாட், இங்கே சிங்கிள் ரன், இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அருமனை மூணு ஓவருக்கு 28 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நாலாவது போடுறதுக்கு பிரபு, இவரோட பேரத்தை தான் தெரியும் இப்போ கேட்டிங் கீப்பர் கிட்ட, ஸ்ட்ரக் லாஜித். இவர் அடிச்சிட்டாரு, நாலாவது சிக்ஸ் அடிக்கிறாரு, முரட்டை பலார் நிறையா இருங்க. 6 ரன், மொத்த 4 சிக்ஸ் அடிச்சிட்டாரு. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் இப்படி அடித்தாதான் வெளியே போகும். கட் பண்ணிருக்காங்க இங்கே, சிங்கிள் ரன், இன்னும் 16 ரன் கிட்ட தான் அடிக்கணும். இன்னும் வெளியே ரெண்டு ஓர் இருக்கு, கேட்சுக்கான வாய்ப்பு பவுலருக்கு. நல்ல டேக்கன் ஜெபினோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுதுங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மன் டேனி, கனெக்ட் ஆகல, கையிலே தான் போகுது. நல்ல ஃபீல்டிங், இங்கே டாட் பாலுங்க. இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4வது ஓவர் வந்து பிரபு நல்லாவே போட்டிருக்காரு. 4 ஓவருக்கு 6 35 ரன் ஆடிருக்காங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 12 பாலுக்கு இன்னும் 16 ரன் வேணும். ஸ்ட்ரைக்கில் அஜித் தான் நிற்கிறாரு. இது வரைக்கும் அவரோட பேட்லேருந்து 4 சிக்ஸ் வந்திருக்குங்க. மேட்ச் ஓவர் போடுறதுக்கு வினீஸ், படந்தாலமூடு டீமுக்காக. இந்த ஒரு ஓவரை சூப்பராக பிடிச்சி போட்டாங்கன்னா மேட்ச் வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்குமே வெறித்தனமாக போகுங்க. லாஸ்ட் ஓவருக்கு ஒரு 10 ரன் இருந்தாலுமே அடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல போலிங் லைனை வச்சுருந்தாங்கன்னா. ஸ்ட்ரைக்கில் அஜித், 12-16, மழை பெய்யுதுங்க, துள்ளியெல்லாம் போட்டாச்சு. தட்டிருக்காரு, செகண்ட் பால் ஷார்ட் பால் நேருக்கு நேர், சான்ஸ் பார் பவுண்ட்ரி, பவுண்ட்ரிங்க இங்கே 4. அஜித் பேட்லேருந்து கண்டினியூவாக ரன் வந்துட்டே தாங்க இருக்குது. நல்ல நல்ல பெஸ்ட் டீம்ஸ் எல்லாமே இந்த டோர்னமெண்ட்டில் என்ட்ரி பண்ணியிருக்காங்கங்க. கேரளா, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி டீம். ஐயோ சூப்பர், கிரேட் பவுலிங் இங்கே சொல்லிகிட்டே இருக்கும்போது வினீஷ் நல்லா போட்டிருக்காரு. 5வது ஓவரில் இந்த 3 பால் இருக்குது, இந்த 3 பாலுமே மேட்ச் பால்னு சொல்லலாம். வினீஷ் டு அஜித், கனெக்ட் ஆகிற கையிலே தான் போகுது. நல்ல ஃபீல்டிங், இங்கே டாட் பாலுங்க. லாஸ்ட் 2 பால்ஸ், ஓய்யோ கேட்ச ட்ராப் பண்ணியிருக்காங்க, இங்கே மிகப்பெரிய தப்புன்னு சொல்லலாம். இங்கே டாட் பால், லாஸ்ட் 1 பால், அடிச்சிருக்காரு இங்கே. நல்லா டேக்கனுங்க லைனில் நின்று, அஜித்தோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. ஒன் சைடில் மேட்ச் அப்படியே அடித்து கொண்டு வந்துட்டு இருந்தார், இப்போ விக்கெட்டும் ஆகியிருக்காரு. மேட்ச் ஓர சூப்பராக போட்டுருக்காரு வினீஷ். ஃபஸ்ட் பாலில் பவுண்டரி கொடுத்தாலுமே அடுத்தது 5 பாலுமே சூப்பராக போட்டுருக்காருங்க. 5 ஓருக்கு 6-40 ரன் ஆடிருக்காங்க, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் ஓர சூப்பராக போட்டுருக்காருங்க வினீஷ். இன்னும் 6 பாலுக்கு 11 ரன் ஆடணும். ஃபஸ்ட் மேட்ச்சே வெறித்தனமாக தாங்க போகுது. நம்ம எங்கெல்லாம் ஃபஸ்ட் மேட்ச் எடுக்கிறோமோ அங்கே எல்லாமே ஃபஸ்ட் மேட்ச் நல்லா தான் போகுது. 6 பாலுக்கு 11 ரன் ஆடணும் ஸ்ட்ரைக்கில் டேனி. 6 பாலுக்கு 11 ஆடணும். 6க்கு 11, ஐயோ ஃபஸ்ட் பாலே போயிடுங்க. இன்னும் 6 பாலுக்கு 10 ரன் ஆடணும். அகெயின் போயிடுங்க, பேக் டு பேக் போயிடு, பேக் டு பேக் ரெண்டு ஒயிட் போட்டதுனால இப்போது பவுலர் மாறி இருக்காங்க. இப்போது இன்னுமே 6 பாலுக்கு 9 ரன் ஆடணும் ஸ்ட்ரைக்கில் டேனி. ஐயோ ரொம்பவே ஸ்லோவான பந்து, இங்கே டாட் பண்ணியிருக்காரு டேனி. கரெக்டாக இந்த 2 பால் இந்த பவுலர் வந்து டாட் பண்ணார்னா கண்டிப்பாக மேட்ச் வந்து ப்ரெஷராகவே போகுங்க. செகண்ட் பால் அடிச்சிருக்காரு இங்கே, 6 ரன். டேனி பேட்லேருந்து 6 ரன் வந்திருக்கு, இன்னும் 3 ரன் மட்டுமே தான் அடிக்கணும். 4 பாலுக்கு 3 நேருக்கு நேர், இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குதுங்க. ஸ்ட்ரைக்கில் சீனு, நல்ல கட் ஷாட்டுங்க, சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா. இங்கே மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க அருமனை டீம். ஃபஸ்ட் மேட்ச்சில் அருமனை டீம் வந்து வின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் மேட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இனி வந்து நைட்லேருந்து தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்க, லவ் யூ ஆல், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் மேட்ச் நல்லா இருந்துச்சு நம்புகிறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போச்சு, அதுக்கப்புறம் நல்லாவே போச்சுங்க.
ஃபர்ஸ்ட் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அடுத்த மேட்ச்சில் சந்திப்போம். ஓகே, லவ் யூ ஆல், பை 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 பை.